விடுதலை பயணம் அதிகாரம் முப்பத்தி எட்டு எரிபலிப்பீடம் செய்தல் சித்தி மரத்தால் அவர் ஓர் எரிபலிப்பீடம் செய்தார் அது நீளம் ஐந்து முழமும் அகலம் ஐந்து முழமுமாக சதுர வடிவமாயிருந்தது அதன் உயரம் மூன்று முழம் அதன் நான்கு மூலைகளிலும் அவர் கொம்புகளை அமைத்தார் கொம்புகள் அதனோடு ஒன்றிணைந்திருந்தன அதை வெண்கலத்தால் மூடினார் அவர் பலிப்பீடத்தின் துணைக்கலன்கள் அனைத்தையும் செய்தார் சாம்பல் சட்டிகள் அள்ளு கருவிகள் பலி கிண்ணங்கள் முள்கரண்டிகள் தட்டுகள் ஆகிய எல்லா கலன்களையும் வெண்கலத்தில் செய்தார் பலிப்பீடத்தை சுற்றி வலைப்பின்னலான வெண்கல வேலைப்பாடு செய்து அதன் பாதி பகுதியை எட்டும்படி அதன் விளிம்புகளுக்கு கீழே அவர் பொருத்தினார் தண்டுகளை தாங்குவதற்காக நான்கு வளையங்களை வார்த்து அதன் வெண்கல வலைப்பின்னலின் நான்கு மூலைகளிலும் அவர் பொருத்தினார் அவர் சித்தி மரத்தால் தண்டுகள் செய்து வெண்கலத்தால் மூடினார் பலிப்பீடத்தை தூக்கி செல்வதற்காக அதன் இரு பக்கங்களிலும் தண்டுகளை வளையங்களில் அவர் செலுத்தினார் பலகைகளை சேர்த்து உள்கூடாக அமைத்தார் வெண்கல நீர்த்தொட்டி செய்தல் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் பணியாற்றும் பெண்கள் கொண்டு வந்த வெண்கல கண்ணாடிகளை கொண்டு அவர் வெண்கல நீர்த்தொட்டியையும் அதன் வெண்கல ஆதாரத்தையும் செய்தார் கூடார முற்றம் செய்தல் அவர் முற்றத்தை உருவாக்கினார் தெற்கு பக்கம் நோக்கிய முறுக்கேற்றி நெய்து ஆர்பட்டால் ஆனவை நூறு முழம் நீண்டவை அவற்றிற்கான இருபது தூண்களும் இருபது பாத பொருத்துகளும் வெண்கலத்தால் ஆனவை தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் ஆனவை அவ்வாறே வடபக்கத்திலும் தொங்கு திரைகள் நூறு முழம் நீண்டவை அதற்கான இருபது தூண்களும் இருபது பாத பொருத்துகளும் வெண்கலத்தால் ஆனவை தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் மேற்கு பக்கத்தில் ஐம்பது முள தொங்கு திரைகள் இருந்தன அவற்றிற்காக தூண்கள் பொருத்துகள் தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியால் ஆனவை கதிரவன் தோன்றும் கீழ்த்திசை நோக்கி ஐம்பது முள தொங்கு திரைகள் இருந்தன அதன் ஒரு பகுதியில் பதினைந்து முள தொங்கு திரைகள் மூன்று தூண்கள் மூன்று பாதப்பொருத்துகள் அமைந்தன இதுபோன்றே முற்றத்தின் நுழைவாயிலுக்கு மறுபகுதியிலும் பதினைந்து முள தொங்குத்திரைகள் மூன்று தூண்கள் மூன்று பொருத்துகள் அமைந்தன முற்றத்தை சுற்றியுள்ள எல்லா தொங்குத்திரைகளும் முறுகேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் ஆனவை தூண்களின் பாத பொருத்துகள் வெண்கலத்தால் ஆனவை தூண்களின் கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் ஆனவை அவற்றின் பொதிகைகள் வெள்ளியால் பொதியப்பட்டவை முற்றத்தின் தூண்கள் அனைத்துமே பூண்கள் கொண்டிருந்தன முற்றத்து நுழைவாயிலின் தொங்குதிரை நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நூலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டும் பின்னல் வேலைப்பாடும் கொண்டதாக விளங்கியது அதன் நீளம் இருபது முழம் அதன் அகலமும் உயரமும் முற்றத்தின் தொங்குதிரைகளுக்கு இணையாக ஐந்து முழமாம் அதற்காக நான்கு தூண்களுக்கும் நான்கு வெண்கல பொருத்துகள் இருந்தன அவற்றின் கொக்கிகளும் பொதிகைகளும் பூண்களும் வெள்ளியால் மூடப்பட்டிருந்தன சுற்றுமுற்றத்தில் உள்ள முளைகள் எல்லாம் வெண்கலத்தால் ஆனவை கூடாரத்திற்கு பயன்பட்ட பொருட்கள் திருவுரைவிடத்தின் அதாவது உடன்படிக்கை திருவுரைவிடத்தின் இருப்பு கணக்கில் இறந்தவை இவையே மோசையின் கட்டளைப்படி குரு ஆரோனின் மகன் இத்தாமரின் பொறுப்பில் லேவியர் எடுத்த கணக்கு பின்வருமாறு யூதா குலத்தை சார்ந்த கூரின் மகன் ஊரியின் புதல்வரான பெட்சலேல் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டது அனைத்தையும் செய்தார் அவரோடு இருந்தவர் தான் குலத்தை சார்ந்த அகிசமாக்கின் மகன் ஒஹொலியாபு அவர் ஒரு சிற்பியும் கலைஞரும் ஆவார் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பின்னி தயாரிப்பதில் வல்லுநராக இருந்தார் தூயகத்தின் அனைத்து பணிக்கும் பயன்பட்ட தங்கமெல்லாம் ஆரத்தி காணிக்கையாக வந்தது அது தூய் நிறைப்படி ஆயிரத்து நூற்றி எழுபது ஆகும் மக்கள் கூட்டமைப்பில் எண்ணப்பட்டவர்களிடமிருந்து வந்த வெள்ளி தூயக செக்கேல் நிறைப்படி நாலாயிரத்து இருபது கிலோகிராம் ஆகும் இருபது வயதும் அதற்கு மேலும் உள்ள ஆண்கள் எண்ணப்பட்டார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டியது தலைக்கு ஆறு கிராம் அதாவது தூயக செக்கேல் நிறைப்படி அரை செக்கேல் இத்தகைய ஆண்கள் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர் தூயகத்தில் உள்ள நாலாயிரம் கிலோகிராம் வெள்ளி ஆயிற்று ஒரு பாத பொருத்துக்கு நாற்பது கிலோகிராமாக ஆக நூறு பாத பொருத்துகளுக்கு நாலாயிரம் கிலோகிராம் ஆயிற்று அதிலிருந்து இருபது கிலோகிராம் எடுத்து அவர் தூண்களுக்கான கொக்கிகள் செய்தார் பொதிகைகளை பொதிந்தார் அவற்றிற்கு பூண்கள் அமைத்தார் ஆரத்தி காணிக்கையாக வந்த வெண்கலம் இரண்டாயிரத்தி எண்ணூற்று இருபது கிலோகிராம் அதைக்கொண்டு கொண்டு அவர் சந்திப்பு கூடார நுழைவாயிலின் பாத பொருத்துகளையும் வெண்கல பலிப்பீடத்தையும் அதன் வெண்கல வலைப்பின்னலையும் பலிப்பீடத்திற்கான அனைத்து துணைக்கலன்களையும் செய்தார் மேலும் முற்றத்தை சுற்றியுள்ள பாதப்பொருத்துகள் முற்றத்தின் நுழைவாயிலுள்ள பாதப்பொருத்துகள் திருவுரைவிடத்தின் முளைகள் முற்றத்தை சுற்றியுள்ள முளைகள் ஆகிய அனைத்தையும் செய்தார்